வந்துருச்சுன்னா ரைனிஹா ரைனின்னு வாசிக்கிறது தான் பழக்கம். ஆனா இலக்கணத்தில் கடமை இருக்கு. பழைய காலத்து கவிதையில இன்ன ஹாதானினும் சொல்லுவாங்க, இன்ன ஹாதைனின்னு சொல்லுவாங்க. இத மிகப்பெரிய இலக்கணம் இரண்டு யாரும் எடுத்துக்கிற மாட்டாங்க. அதுவும் இலக்கணம், இதுவும் இலக்கணம் ஒத்துட்டாங்க. நல்லா கவனிக்கணும். இன்ன ஹாதைனின்னு சொன்னாலும் அது இலக்கணம் தான். இன்ன ஒரு விஷயத்தை நான் கவனிக்கிறேன், ஒரு விஷயத்தை கவனிங்க. ரெண்டு விதமா சொல்லலாம் என்பதற்கு கடந்த காலத்து அரபு மொழி புலவர்கள் சங்ககால தமிழ் மாதிரி சங்ககால அரபின்னு வச்சுக்கிறங்க, சங்ககால அரபுல உள்ளவங்க சொல்லி இருந்தாங்கன்னு சொன்னா அதான் இலக்கணம். இலக்கணத்துக்கு உயர்நாடு என்ன? புலவர்கள், கடந்த காலத்து புலவர்கள் இப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்களா? எல்லா மொழியிலையுமே இலக்கணத்துக்கு அரபுகளா வச்சிருக்கிறாங்க. அந்த மொழி அறிந்தவர்கள் ரெண்டு மாதிரியும் பயன்படுத்திருக்கிறாங்க. இன்ன ஹாதானி இலக்கணம் தான், இன்ன ஹாதைனி இலக்கணம் தான். அதனாலதான் குர்ஆன்ல வந்து இன்ன ஹாதைனின் வழக்கமா சொல்ற மாதிரி வராம இன்ன ஹாதானி ஹாதைனிக்கு இருப்பதெல்லாம் ஹாதானி வந்துச்சு. பெரிய பெரிய புசஹாக்கள், புலகாக்கள், அரபு மொழி விற்பன்னர்கள் யாருமே இது இலக்கணப்பில அன்னை சுட்டி காட்டல. ஏன்னா ரெண்டு மாதிரி அவங்க சொல்லிட்டு வந்தவங்க ரெண்டுமே இலக்கணம் ஒப்புக்கொண்டிருந்தாங்க. இதை நீங்க என்ன செய்யணும்? கவனத்தில் வச்சுக்கிறீங்க. ஹிந்தி நான் சொல்லுவேன், டக்குன்னு உதவும். அது இப்ப சொல்ல போற விஷயத்துக்கு இது விஷயத்துக்கு வர்றாங்க. ஹாதானி இல்ல சாகிராணி அப்படின்னு ஒரு வசனம் இருக்கிறது. இன்ன ஹாதானி இல்ல சாகிராணி என்று சொல்லி வரக்கூடாதுங்க, அது தவறு. இலக்கண பிரகாரம் தவறு. எந்த இலக்கண பிரகாரம்? ரசூல் சல்லாசன் காலத்துக்கு முந்தி இருந்த இலக்கண பிரகாரம் இன்ன ஹாதைனி தான் வரணும். இன்ன என்று வந்துருச்சுன்னு சொன்னா இன்ன ஹாதானின்னு வரவே கூடாது. ஆனா குர்ஆன்ல நீங்க பார்த்தா எப்படி இருக்கேன், இன்ன ஹாதானி இல்ல சாகிராணின்னு இருக்கும்.